ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 15/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. காலை 10:10 பின்பு சப்தமி. நட்சத்திரம் மூலம். மாலை 6:09 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் காலை 7:30 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட கஷ்டகாலங்களை துடைத்து எரிந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் அமர்ந்திருக்குது, பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில், அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையாக செயல்படும். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு சொத்து சேர்க்கைகளை, அதாவது சொத்து சுகங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம், அதற்கான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எல். மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்த போதிலும் பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் வருது. அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையில் தன வரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தாத்பரியமான சூழ்நிலைகள் மிகுதியாகும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய தகுதிகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்னேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு விஷயங்கள் இருந்தால் கூட எல்லா விஷயங்களுக்குமே தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு, அதாவது இஷ்டமில்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தொட்டு ரசிக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார் பட்டி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். அதே சமயத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BV.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாங்கல்ய பாக்கியம் அமைது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத ஒரு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு அநேகம் பேருக்கு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தனமும் பணமும் குடும்ப வாழ்வில் ஒற்றுமையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தனம், அதாவது எதிர்பார்த்ததுக்கு மேலாக எண்ணற்ற, அதாவது ஏமாற்றமே இல்லாத ஒரு மாற்றமான தன வரவுகள் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் அமர்ந்து ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நீங்களே மலைத்து போகிற அளவுக்கு மாபெரும் சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு, திருமண ஏற்பாடுகள் செய்து தடங்கலானவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் நல்லதொரு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எது எப்படி இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமான சூழ்நிலைகள் அமையும். கடந்த காலங்களில் செய்த தியாகத்திற்கு உண்டான அரும் பெரும் யோகங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதி ஆகிய புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாராயணார். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VR. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில்
கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகும். திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத இன்னல்களுக்கு ஆளான ஒரு சில ஆண் பெண்களுக்கு இன்றைய நாளில் அதே திருமண வாழ்வில் மன மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய, மன மகிழ்ச்சியோடு வாழ்வியலை சந்திக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு அமையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்காள். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MI. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வுகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு மற்றவர்களுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில். ஆனால் இன்றைய நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் பதவி உயர்வும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாதி பகவான் இருக்கிறதால தானங்களில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JC. பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZS. ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக, அதாவது நவராத்திரியில் கொழு வைத்து பூஜை பண்ண முடியாதவங்க வேறு எந்த மாதிரியான வகையை கையாளலாம், அதாவது எந்த மாதிரியான ஒரு பூஜையை கையாளலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. அதாவது கோயிலுக்கு போகக்கூட நேரம் இல்லாமல் இருக்குது சார் எனக்கு. இப்படி இருக்கும்போது தொடர்ந்து 9 நாள் இந்த நவராத்திரி கொழு வச்சு பூஜை செய்யணுமா, அப்படி செய்யாமல் இருந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பயந்துட்டு கேட்டுட்ருக்கிறீங்க. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்குமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் பயப்படுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் பொதுவாக இப்போ வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க, அது தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, அல்லது தொழில் பண்ணுறவங்க, அல்லது வேலை நிமித்தம் காரணமாக, உத்தியோக நிமித்தம் காரணமாகவோ தொழில் நிமித்தம் காரணமாகவோ அயல் நாட்டில் உள்ளவங்க, அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சரியான வகையில் நவராத்திரி கொழுவை கடைப்பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இந்த நவராத்திரி வரக்கூடிய காலங்களில் இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது, அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது, அல்லது இந்த இரண்டுமே செய்ய முடியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை வந்து இந்த 9 நாட்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நவராத்திரி 9 தான், நவம் அப்படிங்கிறது 9. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2018 வருஷம் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி 9 அப்படிங்கிறத விட 10 இதில் வந்துட்டுருக்குதுங்க. அதாவது 10 நாட்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 நாட்களுமே உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். அதுவு கூட முடியல அப்படின்னு உள்ளவங்க கடைசி 3 நாட்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதற்கப்புறம் பெண் தெய்வம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலில் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது பெண் தெய்வத்து கோயிலில் பிரார்த்தனை வச்சுக்கலாம், அல்லது பெண் தெய்வத்து கோயிலில் வந்து நந்தா தெய்வத்துக்கு என்ன வாங்கி தரலாம், அல்லது பெண் தெய்வத்து கோயிலில் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சுருக்கமான வழிகள் எத்தனையோ இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால் ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கோயிலுக்கு வரலையே, நவராத்திரி கொழு வைக்கலையே அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து பயமுறுத்தாது. கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசில் சரியாக சாப்பிட்லின்னா சாமி கண்ணை கொத்து அப்படிம்பாங்க. அது வந்து சின்ன வயசில் ஒரு விஷயத்துக்காக சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமே தவிர்த்து உண்மையாலுமே எந்த ஒரு சாமியும் எந்த ஒரு மனுஷாலையும் கண்ணை கொத்துறது கிடையாதுங்க. கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.